அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் வேற, அது என்னன்னு பாருங்களேன். எ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஹஸ் அ ஸ்கேல் விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 25 kg, ஓகே, அண்ட் தி லென்த் ஆஃப் தி ஸ்கேல் இஸ் 0.25 meter. ஸோ இதில் என்ன பிள்ளைகளை நமக்கு அர்த்தம் புரியுது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அதனுடைய 0 to 25 kg, 25 kg நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் 0.25 meter எலாங்கேட் ஆகும், நீளமாகும். இட் இஸ் டேக்கன் டு அன் அன்னோன் பிளானட் ஏஎக்ஸ் வேர் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் 11.5 meter per second. ஆக்சுவலாக இந்த பேலன்ஸ் இந்த அன்னோன் பிளானட்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, ரைட். அதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 11.5, இது அங்கே கொடுக்கல, இட் இஸ் இம்ப்ளைட். சப்போஸ் ஏ பாடி ஆஃப் மாஸ் என்கேஜி சஸ்பெண்டட், அந்த ஸ்பிரிங் பேலன்ஸில் வந்து என்ன செய்யறோம், ஒரு என்கேஜி தொங்க விட்டாங்கன்னா, ரைட், அண்ட் மேட் டு ஆசில் ஆசிலேட் வித் பீரியட் ஆஃப் 0.50 seconds. ஸோ அது என்ன செய்யுது, கீழேயிலிருந்து மேலே போய் மேலே இருந்து மறுபடியும் கீழே வர ஒரு சைக்கிள் ஆஃப் ஆசிலேஷனுக்கு 0.50 seconds எடுத்துக்கிடுது. கம்ப்யூட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. அப்போன்னா அங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m into g எவ்வளவு, இதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. சுருள்வில் தராசு 0.25 meter நீளமும் 0 to 25 kg வரை நிறைய அளவிடும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இச்சுருள்வில் தராசானது 11.5 meter per second ஈர்ப்பு முடுக்கம் கொண்ட எக்ஸ் என்ற நாம் அறிந்திராத கோள் ஒன்றில் எடுத்துச் செல்லப்படுகிறது. mkg நிறை கொண்ட ஒரு பொருள் சுருள்வெளியில் தராசில் தொங்கவிடப்படும் பொழுது 0.50 seconds அளவு காலத்துடன் அலைவுடுகிறது. பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையை கணக்கிடுக, ரைட். நம்ம என்ன செஞ்சிடலாம், இது எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிள்ளைங்களா. இதுதான் ஒரு ஸ்ப்ரிங்கு, ரைட். இதில் இப்போ வந்து மாஸ் எம் என்ன செய்கிறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணால் அது எவ்வளோ ஆசிலேட் ஆகுது, ஒரு முறை கீழே வந்து திருப்பி மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுது, 0.5 seconds எடுத்துக்கிடுது. இதுதான் அதனுடைய பீரியட் டி. ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு, mg எவ்வளவு, mg தான் ஃபோர்ஸ். இதுதான் பிள்ளைகளா கேள்வி. நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு எக்ஸ். இது நம்மளோட பாலபாடம். ஆக்சுவலாக மைனஸ் கே இன்டு எக்ஸ், நான் மாடல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் கே இன்டு எக்ஸ், ரைட். எஃப் என்னது எம் இன்டு ஜி. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் கேட்டிங்கன்னா, கே இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி டிவைடட் பை எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் எப்படினா நீங்கள் பேர் சொல்லிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தினா கே இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி டிவைடட் பை எல். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 25 kg நீங்கள் போட்டிங்கன்னா அது 0.25 meter எலாங்கேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் அதனோட அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ 25 into அந்த கிரகத்தினுடைய வெயிட்டு 11.5 divided by 0.25 is equal to 1150 newton per meter. இந்த இடத்துல சார் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்க என்ன கொடுத்துருந்தா மிக சிறப்பாக இருந்திருக்கும், திஸ் பேலன்ஸ் இஸ் டிசைன்டு ஃபார் அன்னோன் பிளானட் அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருந்திருக்காது, ஒரு டைப்பான ஆம்பிகூட்டி கன்ஃபியூஷன் இருந்திருக்காது. எனிவே நம்ம அப்படி எடுத்துக்கிடுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு மாஸ் எம்மா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அது இந்த ஆசிலேஷனை கிரியேட் பண்ணுது. நமக்கு அந்த ரிலேஷன் தெரியும், இந்த ரிலேஷனுக்கான டெரிவேஷன் நம்ம தீரியில் நம்ம என்ன செய்வோம், சார் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஸோ என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 2π√m/x/m/k. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸில் எம்முங்கிற மாசை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேவாக இருந்துச்சுன்னா தென் அதனுடைய டைம் பீரியட் டீயாக தான் இருக்கும், அது கிரியேட் பண்ணுற ஆசிலேஷனுடைய டைம் பீரியட் டீயாக தான் இருக்கும். ஸோ இந்த டி 0.5 கொடுத்துட்டாங்க பாருங்கள், 0.5 கொடுத்துட்டாங்க. ஸோ 0.5 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், 2π நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், எம் தெரியாது எம் அப்படியே வச்சுக்கலாம், 1150 நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சோம், ரைட். இனிமேல் இதை செய்கிறது வந்து எனக்கு ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எம் பை 1150 இஸ் ஈக்குவல் 0.5 divided by 2π, ரூட்டை எடுத்து விட்டிங்கன்னா அந்த பக்கம் என்ன ஆகும், ஸ்கொயர் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எம்மை கால்குலேட் பண்ணிடலாம், எம் இஸ் ஈக்குவல் டு 1150 into 0.5 divided by 2π whole square. ஸோ எனக்கு 7.3 kg வருது பிள்ளைங்களா, நீங்கள் ஆல்சோ செக் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ நம்ம இப்போ மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் எம் இன்டு ஜி. ஸோ 7.3 into 11.5 அங்கே நம்ம என்ன நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதனோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 11.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் பிகம்ஸ் 84 newton. ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் பிள்ளைங்களா, இதுதான் இதனுடைய
ஆன்சர். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைங்க.